பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மாடக்குளத்தில் ஜல்லிக்கட்டுக்காக காளைகள் தயாராகி வருகின்றன. களத்தில் எதிரிகளை களங்கடிக்க தயாராகி வரும் காளைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தைப்பொங்கல் நெருங்கினாலே மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்சாகம் கரை புரளும். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்று பரிசுகளை அள்ளுவதற்காக காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக மதுரைக்கு அருகில் உள்ள மாடகுளத்தில் ஒட்டுமொத்த கிராமமே ஜல்லிக்கட்டுக்காக தயாராகி வருகிறது. 50க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வரும் கிராமத்தினர் அதிகாலையில் எழுந்தது முதல் காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்கின்றனர். பயிற்சியின் போது காளைகளுக்கு சுடு தண்ணீர், கற்றாழை, உப்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி உணவாக கொடுப்பதோடு நீச்சல் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. தினமும் காளைகளுக்கு நடைபயிற்சி, மண் குத்தல் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு துவங்குவதற்கு 30 நாட்களுக்கு முன்பு துவங்கி காளைகளுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விளையாடும் காளைகள் சோர்வு அடையாமல் இருக்க இந்த மாதிரி பயிற்சிகள் கை கொடுப்பதாக காளை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். போன வருஷம் ஜல்லிக்கட்டில் வந்து 2019 நடந்த ஜல்லிக்கட்டில் வந்து எங்கள் காளைகள் வந்து ஏற்க எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் கொண்டு போய் ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம். வர 2020லேயும் நாங்கள் பள்ளி ஜல்லிக்கட்டில் வந்து நாங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லணுன்றக்காண்டி இப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து 20 மாவட்ட காளைகளை நாங்கள் டெய்லியுமே நாங்கள் நடைபயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் வாரத்தில் 2 நாளும் நடத்திக்கிட்டு இருக்கோம். மாடுபிடி வீரர்களாக வலம் வந்து பரிசுகளை தட்டி செல்வதிலும் காளைகளை வீரர்களுக்கு பிடி கொடுக்காதபடி வளர்ப்பதிலும் மாடக்குளம் கிராம மக்கள் திறன் வாய்ந்தவர்கள். நாட்டு காளைகளை தங்கள் குடும்ப உறுப்பினராக கருதி வளர்க்கும் மாடக்குள கிராமத்தினர் தாங்கள் பயிற்சி அளிக்கும் காளைகள் நிச்சயம் பரிசுகளை வெல்லும் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். வரும் ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடி வீரர்களும் காளையின் உரிமையாளர்களும் ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே பல பரிசுகளை வெல்வதற்காக தங்களுடைய காளைகளை தயார்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு போட்டியிலும் வாடிவாசலை கடந்து அந்த காளை சீறி வரும்போது அதை அடக்கக்கூடிய அந்த காளையர்களுமே முறையான பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு மதுரை மாவட்டம் இப்போதே தயாராகி வருகிறது. ஒளிப்பதிவாளர் முத்துவேலானுடன் நியூஸ்ஜே செய்திகளுக்காக மதுரையிலிருந்து நவநீத கிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.